வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போட்டோட இமோட்டர் ஒன் நாட் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு பட்ஜெட் இருபடி செட் ஃபோன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட் இருபடி செட் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் நமக்கு என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க என்னோட லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதோட பில் குவாலிட்டி அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பேசுவோம் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் பட் இதில் ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு ஒன் வீக் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுக்கு இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸாக நான் வந்து சொல்லுவேன் இந்த ப்ளேஸுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணலை இதோட பிரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னொரு தௌசண்ட் ஃபை ருப்பீஸ் வருது ஸ்டில் நீங்கள் வந்து லைக் ஆஃபீஸ்லாம் கார்டு ஆஃபர் இல்லாட்டி வேறாச்சும் ஆஃபீஸ்லாம் போக வாங்கல எல்லா ஆஃபீஸுமே கிளப் பண்ணி வாங்கத்தில் அது போக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளப் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா வந்து நாலு தௌசண்ட் கிட்டே உங்களால் வாங்க முடியும் ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும் அந்த ஒரு பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணத்தில் ஏன்னா மற்ற ப்ராண்டோட கம்பேர் பண்ணத்தில் ஸோ அளவுக்கு இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஆனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் இல்லாமல் லேஷ் இருக்குன்னு பாக்காம நீங்கள் ஒன்றும் ஃபேமிலி ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கிளிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சேர்த்து பெல்லைக்குள்ளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எடுக்கிற வீடியோ சேரும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து இருக்கு ஸோ ஃபஸ்ட் பாக்ஸ் மேலே விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இம்மாட்டன் ஒன் நாட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாக்ஸில் டிசைனை பார்க்கறதுலே லைக் அந்த ஹெட்ஃபோன்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க டிசைனை பார்க்கறதுலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது பார்க்கவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து லைக் இங்கே ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ மேட் இன் இந்தியா அண்ட் பை என் இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரமான ஒரு விஷயம் ஸோ இங்கே வந்து பார்க்கறதுல இதில் இருக்க மெயினான விஷயங்கள் ஸோ இல்லைக்கா ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ் முன்னாடியே இங்கே வந்து போட்டோட லோகோ வந்து இருக்குது ஸோ பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லைக் சூப்பர் லோ லேட்டன்சிப் மோடு வந்து இருக்குது அதுதான் இங்கே வந்து பீஸ்ட் மோட் அப்படின்னு வந்து போட் வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் பிளே டைம் ஸோ நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களால் தேர்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜில் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிங்கிள் சார்ஜ் இன் சென்ஸ் லைக் சிங்கிள் சார்ஜ்னால் நீங்கள் ஒர்க்கை கேஸ்குள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்த மாதிரி இல்லை ஸோ இந்த இயர்பட்ஸுக்குமே தனியாக சார்ஜ் வந்து இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸ்குள்ளே லைக் எல்லாமே அந்த சார்ஜிங் கேஸில் நீங்கள் இருக்கிற கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் கேஸ் மூலமாக உங்களால் தேர்ட்டி ஹார்ஸ் வரைக்கும் லைக் பிளே டைம் வந்து உங்களால் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களால் வந்து கண்டினஸ் தேர்ட்டி ஹார்ஸ்க்கு வந்து பாட்டி கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் லைக் ப்ளேஸிங் எல்இடிஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி தான் ஸோ கேமராவில் தெரியும் சொல்லி நினைக்கிறேன் இந்த லோகோலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து லைட்டாக தான் இருக்குது ஸோ அது வந்து சுப்பான ஒரு விஷயம் சைடில் அப்படியே வந்து பக்கத்தில் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் ஃபீல் வந்து கொடுக்குறது பார்க்கும்போதே ஸோ ஏன்னா இங்கேயுமே லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இயர்பட்ஸுமே சைடில் லைட்லாம் வருது ஸோ ஒன் டச்சில் அவங்களால வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அண்ட் டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஸோ பின்னாடி வந்து பார்க்கறதுல இதோட இன்னொரு இமேஜ் வந்து இருக்குது ஸோ கேஸோட இமேஜ் வந்து இங்கே நல்லாவே உங்களுக்கு க்ளியராக தெரியுது பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு குவாட் மைக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுமே இதில் வந்து இருக்குது என்வரான்மென்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாட் மேக்ஸோ மைக் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு இதில் ரெண்டு இருக்கும் ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்குது ஸோ இந்த ஏஜ் ஆப் சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டென் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக் கண்டினியூஸாக உங்களால் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி வாட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது ஐபிஎக்ஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஒரு சுபமான விஷயம் இது ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணத்தில் ப்ளூடூத்தில் வேர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு சுபரமான விஷயம் ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் ப்ளூடூத் வேர்ஷனில் தான் இருக்குது ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட்னே நம்ம சொல்லலாம் ஸோ ப்ளூடூத் பொறுத்தவரைக்கும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணத்தில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்தது சூப்பரான ஒரு விஷயம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா லைக் கீழே வந்து சார்ஜிங் நோம்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே சைடில் வந்து இப்போ லெவலப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து லைக் போட்டோடய இமோட்டல் சீரீஸில் ஒன் ஆஃப் தி என்ட்ரி லெவல் தான் நான் வந்து சொல்லுவேன் இதுக்கடுத்து இம்மோட்டரில் லைக் டி டபிள்யூ ஹெட்ஃபோன்ஸே ஸ்டில் லைக் நிறையா மாடல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து அரௌண்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாழமை இதை வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட் ஸ்டில் ஹையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மாடல்ஸ்லேயே அடுத்த மாடல் எல்லாமே இருக்குது நீங்கள் அதுவுமே வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ இங்கே பாக்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓகே இங்கே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணோடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போட் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கு என்ன சொச்சின்னா பாக்ஸ் தான் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது ஹெட்ஃபோன்ஸ் இருக்கணும் பேக்கெட் வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பாக வந்து இருக்குது கேமராவில் நல்லாவே தெரியும் ஸோ செமையாக இருக்குது பார்க்குறக்கு ஸோ எடுத்தொடனே வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் எரியுது ஸோ லெஃப்ட்டுக்கு ரைட் தனித்தனியாக ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணோடனே பேரிங் ஒரு போயிடுது ஆனால் தான் உங்களுக்கு ப்ளூ அண்ட் ரெட் லைட் மாற்றி மாற்றி லைக் க்ளோ ஆகுது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வருவோம் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து பாக்ஸில் இந்த ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஸோ பேக்கிங் வைஸ் ஓகே நல்லாயிருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏ கார்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு உங்களால் லைக் இது எது இருக்குது ஸோ இயர்பட் இஷ்யூ இல்லை இயர்பட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா நாட் ஒர்க்கிங்கில் பவர் ஆனோ அப்படின்னா சார்ஜிங் எக்ஸில் சார்ஜ் இருக்காது ஸோ சார்ஜ் பண்ணுங்கள் அப்புறமேட்டு லைக் ரெண்டு சிலையுமே நீங்கள் லாங்கோலாக சாரி லாங் ப்ளஸ் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வேனோட பவர் ஆன் பண்ண முடியும் அதுவே ஆன் ஆகலை அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸ் வந்து பேர் ஆகலை ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸுமே பேர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிடபிள்யூஸுமே அப்படி தான் ஸோ இந்த ரெண்டுமே பேராகி தான் நம்ம ஸோ இந்த ரெண்டுமே பேராகி தான் நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் கேட்கும் ஸோ இந்த ரெண்டுமே பேர் ஆகலை ஏதாச்சும் ஒரு சரி தான் கேட்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு கிட்டத்தட்ட சார்ஜிங் கேஸ் இஷ்யூஸ் நிறையா இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பேட் வாய்ஸ்க்குலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி இயர்பட்ஸில் வந்து கண்ட்ரோல் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறது சொல்யூஷன் ஸோ அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ சார்ஜிங் கேஸ் பிரச்சனைனா அதை எப்படி நம்ம பண்ணுறது ஸோ ஏ கிட்டத்தட்ட ஒரு நல்ல கார்டு தான் ஸோ இந்த மாதிரி இப்போ வர நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னால் நிறைய பேருக்கு லைக் ஒன்று இந்த ரெண்டு பேர் ஆகாம இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகாது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணாதான் வந்து பேர் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பேர் தெரியாது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயே அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்ல விஷயம் ஸோ ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பக்கத்தில் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டில் இது வந்து நிறையா ப்ராடக்ட் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே இது நல்ல விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வேறு என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அது கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போட்டில் இருக்க வாட்ச் அந்த இதுன்னு சொல்லிட்டு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ சும்மா டேம்லெட் மாதிரி தான் இருக்குது பட் மாடல் நல்லா இருக்குது ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பேப்பரை இது அப்படியே நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி ஒரு மாதிரி அடுத்து வந்து பக்கத்தில் இது வந்து ஒன் இயர் வாரண்டியோடு வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வர வாரண்ட்டி எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் நிறையா ப்ராடக்ட்ஸில் பார்த்துட்டேன் ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த கியூஆர் கோட் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வா வாரண்டி வந்து உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆன்லைன் மூலமாக ஸோ அதை வந்து வேணால் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான இது இது அப்புறமேட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டு போட் அப்படின்னு போட்டிருக்காங்க இன் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர்மான ஒரு விஷயம் இந்தியா ஃபிளாக் கலர்லேயே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்புறமேட்டு ராக் இந்தியா மேக் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு நமக்கு சில ஸ்டிக்கர்ஸ் இருக்குது கேன் டூ எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு டூ வாட் ஃபுளோட்ஸ் யுர் போட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது ஸ்டிக்கர் பார்க்குறதுக்கு அப்புறம் போட் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹெட்டுக்கான உண்மையான அர்த்தம் இதுதான் இதுதான் போட் ஹெட்டு ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க டூ வாட் ஃபுலோட்ஸ் யோர் போட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் தான் பார்க்குறேன் ஸோ ரேப் டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர்ஸ் இதுவுமே நல்லா இருக்குது ஸோ எப் இது போக இன்னொன்று வேறு இருக்குது இது வேணால் நம்ம லேப்டாப் எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சுக்கலாம் அதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப் தி மேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது ஸோ இதுவுமே நல்லா இருக்குது ஓகே இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸே கிட்டத்தட்ட தௌசண்ட் தான் வருது பட் அதுக்கு இவங்க இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அதே மாதிரி வந்து இந்த எஃப்ஐ கியூ கார்டுமே நல்லாயிருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஸோ இதை வந்து என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்துலேயே தெரியும் எப்படி வந்து இயர் டிப்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா டீ டிப்ஸ் ஆல்ரெடி ஒன்று வந்து டிஃபால்ட்டாகலேயே இருக்கும் ஸோ அது போக ரெண்டு சைஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இருந்தாச்சுவலாக ஒயிட் கலர் இதிலே பிளாக் கலர் ஒன்று இருக்குது ஒயிட் கலர் அழுக்காயிரும் அது ஒன்று தான் பட் பிளாக் கலர் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ பிளாக் ஸ்டில் பார்க்க நல்லா இருக்குது ஒயிட்டுமே சூப்பர்பாக இருக்குது ரெண்டுமே ஒரு நல்ல லுக் தான் ஸோ உங்களுக்கு அழுக்காதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் பிளாக் போங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒயிட் போங்க இது செமையாக இருக்குது ஸோ இங்கே வந்து என்னோடய யூசர் மேனுவல் இருக்குது ஸோ இதில் பேக்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படி யூஸ் பண்ணுறது கனெக்ஷன் மோட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பேர் பண்ணணும் என்னென்ன ஸோ ஃபஸ்ட் டைம் யூசர் என்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சிங்கிள் இயர்படும் வந்து யூஸ் பண்ண முடியும் மோனோ ஸ்பீக்கராக ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனாலிட்டியில் லைக் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் த்ரீ செகண்ட்ஸ் வந்து லாங் டச் பண்ணுறீங்க லெஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோ லைக் ஆக்டிவேட் ஆகும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து வேக் ஆகும் அது சிரியாக இருந்தாலும் சரி இல்லை கூகுள் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் என்ன வாய்ஸ் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணிங்களோ சப்போர்ட் ஆகும் பிக்ஸ் பி சப்போர்ட் இருக்குமான்னு சொல்லி தெரில என் தெரிஞ்சு இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் லைக் டிஃபால்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதை வச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வெயிட் பண்ணுறது பிக்ஸ்பி தான் ஓப்பன் ஆகும் சாம்சங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே லைக் லா த்ரீ செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக டேர்ன் ஆன் ஆகும் அதே மாதிரி வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டர்ன் ஆஃப் ஆகும் நீங்கள் ஃபேட்டரி செகண்ட்ஸ் பண்ணுறது வந்து ரெண்டு செ செகண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் சேர்ந்து பண்ணணும் ஒரே சமயத்தில் சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டரி ரீசெட் ஆயிடும் ஃபைவ் செகண்ட்ஸ் நீங்கள் தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக பவர் ஆஃப் ஆகும் ஸோ இந்த மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு சார்ஜ் பண்ணுறது அது எனக்கு நீங்கள் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ சார்ஜிங் கேட்குற பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ்க்கு இது ஓகே தான் ஸோ ரொம்ப மோசமாக இல்லை நான் மோசமாக இருக்குமோன்னு சொல்லி நினச்சேன் அப்படி இல்லை ஸோ அது ஓகே தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை சார்ஜிங் கேஸ்லேயே சார்ஜ் இல்லை அதான் இந்த லைட் பிளங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இது நம்ம சார்ஜ் பண்ணணும் டிஃபால்ட்டாக ஹெட்ஃபோன்ஸில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணணும் பேரிங் மோட் போகுது கீழே வந்து பார்த்திங்கனா டைப் சி சார்ஜிங் போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே டைப் சி வருது ஸோ அதே தான் எங்கேயுமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சார்ஜிங் கனவு சின்ன கேபிளும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேபிளோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது நமக்கே தெரியும் ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே அப்போ தான் கொடுக்குறாங்க ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தா நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஸோ இதுதான் நமக்கு பாக்ஸ் வந்து கிடைக்கிது கொஞ்சம் குட்டியாக தான் வந்து இருக்குது ஸோ சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டில் லோகோ இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்து வெளியே வைக்கலாம் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது இங்கே ரைட்டு லெஃப்ட்டு ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரைட் சைடு இயற்பீடிங்க வைப்பீங்க லெஃப்ட் சைடு இங்கே வைப்பீங்க ஸோ சார்ஜிங் கேஸோட ஓப்பன் க்ளோஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஸோ ஹிஞ்சோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகியிருக்குது ஸோ ஹிஞ்சோட குவாலிட்டி ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது நான் இதே ப்ரைஸ் மட்டும் வேறு ஹெட்ஃபோன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டில் நிறைய டிடபிள்யூஎஸ் இருக்குது பீட்ரோனில் அப்புறமேட்டு பிபிஎல் அப்புறமேட்டு ட்ராக்லாம் ஸோ அந்த ஹிஞ்ச் குவாலிட்டி கம்பேர் பண்ணதால் இதோட ஹிஞ்ச் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைக் ஓவரால் பில் குவாலிட்டி அது ஓகே தான் இந்த பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே ஸோ ரொம்ப வந்து மோசமாக இல்லை அதே மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் இந்த ப்ரைஸ் மாதிரி கரெக்ட் பண்ணத்தில் ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சார்ஜிங் கேஸை ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இயர்பட்ஸ்க்கு போலாம் ஸோ இயர்பட்ஸ் பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது கண்டிப்பாக நம்ம காதில் மாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமாக லுக் வந்து கொடுக்கும் ஸோ இந்த லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எரியாது நீங்கள் காதில் மாட்டி இருக்கணுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிமோட் போனால் தான் அந்த மாதிரி ஆகுமே தவிர நார்மலாக யூஸ் பண்ணதில் லைக் எரியாது ஸோ உங்களுக்கு வந்து லைக் நைட்லாம் வெளியே போகிறீங்க அப்படின்னா தனியாக டிஸ்டர்ப் ஆகுற அந்த ஃபீல்லாம் இருக்காது ஸோ பேக் இருக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது ஸோ இதில் ஃபினிஷ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது பில் குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் ரொம்ப மோசமாக இல்லை நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் கீழே தூக்கி போட கூட உங்களுக்கு இது உடையாது நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே உள்ளெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டீலில் வந்து க்ரில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நேரில் இருந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டீலில் தான் உள்ள கிரில் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது பிளாஸ்டிக் கிடையாது ஸோ இந்த சில்வர் கலர் ஸோ இது வந்து ஒரு மெட்டல் அது ஒரு சுமாவான ஒரு விஷயம் ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டோட லோகோஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆட்மேக்ஸ் செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே ஒரு மைக் இருக்குது இங்கேயுமே ஒரு மைக் இருக்குது ஸோ இதில் வந்து ஒன்று பிரைமரி ஆக்ட் ஆகும் ஒன்று வந்து செகண்டரி ஆக்ட் ஆகும் ஸோ எப் இதுதான் குவாட்மேக்ஸ் செட்டப் ஸோ இதில் ரெண்டு இதில் ரெண்டே இருக்குது இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கத்தில் ஸ்டில் வந்து லைக் நான் வந்து சாம்சங் பட் பிளஸ் அப்புறம் பட் ஸ்லைவ் பட் ஷூப்ரோ இது எல்லாமே நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீசெண்டாக இருக்குது சவுண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கூட வச்சாலுமே உங்களுக்கு காது வலிக்கிற மாதிரி ரொம்ப லவுடாக இல்லை பேஸ் வந்து நல்லாவே ரொம்பவே இருக்குது ஸோ நீங்கள் பேஸ்லாம் வேணும் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ ஓக்கல் எல்லாமே வந்து ரொம்ப க்ளியராக தான் கேட்குது மைண்ட் சவுண்ட்ஸ் கூட வீடியோவில் சின்ன சின்ன பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸோ மூவி பார்க்குறீங்க எப்போ எனக்கு சவுண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நல்லாவே கேட்குது ஸோ இதை வச்சு நான் சும்மா ஒரு ரெண்டு வீடியோ தான் வந்து பார்த்தேன் ஸோ அதில் இருக்க ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரஷன் மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்டில் யூஸ் பண்ணலை இது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கே வந்து வந்துச்சு ஸோ இது நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ சவுண்ட் எப்படி இருக்குது இல்லை நமக்கு லைக் லேட்டன்சி மோட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கேம்ல இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே இந்த ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ண அளவுக்கு இது ஓகே தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு இது வந்து நீங்கள் வாங்கலாம் தான் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்டில் சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம் நிற்கிது அது எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக யூஸ் பண்ணிட்டு இதோட ஒரு லாங் டேர்ம் ரிவியூவில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இதை பற்றி யாராச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஏன்னா நான் அந்த ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணதுலேயே நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து நான் அதில் செக் பண்ணுவேன் அப்படி எனக்கு அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சுச்சுன்னா அதையுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து லைக் நீங்கள் வாங்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே தான் இந்த வீடியோவில் எப்போதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேஎம் ஆம் டேக்கே பை கூடிய முதல் அளத்து சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டேஎம் ஆம் டேக் பை